Hi friends, welcome to our channel DP Galata. அப்புறம் நான் செஞ்ச ஈரல் வறுவல் செம டேஸ்ட். எப்பவுமே ஈரல் சாப்பிட மாட்டேன், குழம்புல எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சமைச்சிருந்த எல்லா குழந்தைங்களும் சாப்பிடலாம். நீயாவே சாப்பிட்ட பாருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இது சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து விட்டமின் B12, விட்டமின் ஏ, அயன், காப்பர், புரோட்டீன்னு நிறைய சத்து இருக்குது. முக்கியமாக கன்சீவாக இருக்கவங்க இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். கன்சீவாக இருக்க போது ஹீமோக்ளோபின் கம்மியாகிட்டே இருக்கும். அந்த டைமில் இது வாங்கி வீக்லி ட்வைஸ் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அதிகமாகும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரைக்கு மசாலா வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வரமல்லி. இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ லிவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானது, கொஞ்சம் போல் சோம்பு, கருவேப்பில, 3 பச்சை மிளகாய். இப்போ நம்ம பொடியாக வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கெலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோ மட்டன் ஈரல் வாங்கி நல்லா கழுவி பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வெட்டிக்கலாம். நான் வந்து பொடியாக வெட்டியிருக்கேன். இப்போ இதை போட்டுக்கலாம். பொடியாக வெட்டி போட்டிங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த மசாலா இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நான் பொடியாக வெட்டி போட்டிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, இப்போ இது 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த லிவரில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் அந்த லிவரில் செய்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 2 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் நல்லா காரி இருக்கு. இது செய்ய மினிமம் 20 நிமிஷம் தான். அதுக்கு மேலே போட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த லிவர் வந்து ஹார்ட் ஆயிரும். பாருங்க மட்டன் லிவர் ஃப்ரை சூப்பரா ரெடியா இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கு. பாக்கையிலே பாருங்க, நல்லா வறுவல் மாதிரி ரொம்ப அருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யல வந்து எப்படா இருக்கும், நல்லாவே இருக்காது, ஹீமோக்ளோபின் அதிகமா இருக்குமே, அதனால சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரா வந்துச்சு. அதனால வாரத்துல 2 தடவை எடுத்து செஞ்சிருவோம். ஆனா இது எவ்வளவு ரேட்டு? மட்டனோட இது ரேட்டு கூடவா? ஆமா, மட்டன் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்மளோட டேஸ்டான ஹெல்த்தியான மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, இங்கே கோயம்புத்தூரில் சிவாஜி பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கே வந்து மட்டன் லிவர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இன்னைக்கு செஞ்சது அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எங்கள் அம்மா வந்து ரிவ்யூ சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் சாப்பிட போகிறோம். நானும் எனக்கும் தாங்க சாப்பிட பாரு எப்படி இருக்குன்னா. செம சூடாக இருக்குது. சூடா இருந்தாதான் பிரியாணி. அது வந்து ஈரல் ஈரல் ஃப்ரை எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த தடவை பிரியாணி. நான் வந்து சாப்பிட்டு சொல்றதுக்கே டைம் இல்லை. எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு இவங்க தக்குன்னு தீத்துருவாங்க. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, திண்டுக்கல் பிரியாணி சாப்பிடுவோம் அதே மாதிரி சூப்பரா இருக்கு. இது வந்து நிறைய சாப்பிடலாம், தகட்டவே தகட்டலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அப்புறம் நான் செஞ்ச ஈரல் வறுவல் செம டேஸ்ட். டியா பாருங்க, காலி வழிட்டா டியா வந்து ஈரெல்லாம் சாப்பிட மாட்டா அப்படின்னு நினைச்சா அப்படி சொல்லடா. கத்திரிக்காய் தாளிச்சா எப்படி இருக்கு? கத்திரிக்காய் தாளிச்சா இல்ல ராய்தா. இல்ல ராய்தாவா? ஓ கத்திரிக்காய் சூப்பரா இருக்கு மாம். நல்லா இருக்கா? எஸ்எஸ் பிரியாணில கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இருக்கா? அது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். நீ கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்க. இதுக்கு மேல கெட்டி இருந்தா நீ வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி கொஞ்சம் தண்ணியா வச்சிட்ட. வீட்லயே தோசை சாப்பாடு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அது வந்து அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்றது. இது வந்து நம்ம இட்லி தோசை நைட்டுக்கு தோசைக்கெல்லாம் ஆகட்டும்னு கொஞ்சம் லூஸாக வச்சிருக்கிற அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. பொன்னி சித்திமா பண்ணி நான் செஞ்ச பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்குது. அம்மா சமையல் இருக்கு பரவாயில்ல. நான் எப்பவுமே ஈரல் சாப்பிட மாட்டேன். குழம்புலாம் போட்டு சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி சமைச்சிருந்தா எல்லா குழந்தைங்களும் சாப்பிடலாம். நீயாவே சாப்பிட்ட பாருங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிபி கலாட்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.